ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லோருக்கும் வணக்கம். இன்றைக்கி புரட்டாசி 10, இன்றைக்கான சமையல் என்னென்ட்டு பார்க்கலாம். இன்றைக்கி காலையில் உணவு என்ன அப்படின்னா, பீர்க்கங்காய் பொரியல், அதுக்கப்புறம் சோறு. அதுக்கப்புறம் பீர்க்கங்காயை சீவன தோல் இருக்கும் இல்லையா, அதை வந்து கொஞ்சமாக உளுந்து, கடலைப்பருப்பு, மிளகாய், புளி கொஞ்சம், தேங்காய் கொஞ்சம், தக்காளி, அதுக்கப்புறம் கொஞ்சோண்டு கொத்தமல்லி, அது மிளகாய், உப்பு, இதெல்லாம் போட்டு அதை வந்து துவையல் மாதிரி அரைச்சாச்சு. இப்போ வந்து நமக்கு பொரியலும் ரெடி ஆகிடுச்சு, சட்னி வந்து ரெடி ஆகிடுச்சு, அதுக்கப்புறம் ரசம் கொஞ்சமாக வச்சோம். இதுதான் ஃப்ரெண்ட்ஸ் நமக்கான காலை உணவு. அதுக்கப்புறம் கொஞ்சம் மதியான வாக்கில் நம்ம வந்து காட்டுக்கு வந்து நடந்து போயிட்டுருந்தோம். நம்ம நிலக்கடலை காட்டு ஓரத்தில் வந்து கொஞ்சமாக தட்டைப்பயிர் போட்டிருந்தோம். அதில் வந்து பார்த்திங்கன்னா அந்த கருப்பு கருப்பாக ஒரு பூச்சி மாதிரி விழுந்துருந்துச்சு. சரி, அது கொஞ்சமாக அந்த மருந்து கொஞ்சமாக தெடிச்சு விடலாம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த பவுடர் மருந்தை போய் தெடிச்சு விட்டுட்டுருக்கேன், உதிரி விட்டுட்டுருக்கேன் துணியில் போட்டு. கிளைமேட்டு கொஞ்சம் டல்லாக இருக்கிறதுனால அந்த பூச்சி வந்து பூச்சியோட தாக்கமும் அதிகமாக இருக்குது. அதுக்கப்புறம் நம்ம கீழிட்டுக்காக போகும்பொழுது அங்கே பூனைக்குட்டி அந்த சவுண்டை கேட்டு, நடக்கிற சவுண்டை கேட்டு கத்திட்டு இருந்துச்சு. அதுக்கப்புறம் அவரைக்காய் இருந்துச்சு, சரி கொஞ்சமாக முத்துட்டு அப்புறம் பறிச்சுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அதை விட்டுட்டு வந்தாச்சு. அதுக்கப்புறம் நம்ம ஹரிக்குட்டி பாலர்பள்ளி போயிருக்கான், வந்தவுடனே அவனுக்கு அதை இளநீ கொடுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு செல்லக்கொக்கி எடுத்து இளநீ வந்து தள்ளியாச்சு இந்த சின்னத்தன மரத்தில் இருந்து. அவ்வளோதான், நம்ம வந்து வெண்டைக்காய் கொஞ்சமாக அறுத்துருந்தோம். வெண்டைக்காய், இளநீ எல்லாம் எடுத்துகிட்டு வந்து இப்போ வீட்டுக்கு போகலாம். அதுக்கு முன்னாடி கொய்யா வந்து ரெண்டு வச்சுருந்தது, அது கொஞ்சமாக இன்னும் ஒரு ரெண்டு நாள் ஆகட்டும், நல்லா திரண்டு வரட்டும், அப்போ பறிச்சுக்கலான்னு சொல்லிட்டு அதையும் பார்த்துட்டு போயாச்சு. அப்புறம் கொஞ்சம் வந்து வெண்டைக்காயெலாம் போயிட்டு வெயிலில் காய வச்சதுக்கப்புறமா நம்ம தம்பி கூட்டிகிட்டு நம்ம தறிக்கொட்டைக்கு போனோம். அங்கே போய் மணத்தக்காளி பழம் பறித்து சாப்பிட்லாம் அப்படின்னு சொல்லிட்டு கூட்டிகிட்டு போனோம். அவனும் வந்து ஆர்வமாக பறித்து பறித்து சாப்பிட்டான், இதுதானே பழம் பழம்னு கேட்டுக்கிட்டு பறித்து சாப்பிட்டான். என்ன தான் நம்ம கையால் பறித்து அவங்க இந்த செடியிலேருந்து தான் வந்துச்சு அப்படின்னு தெரியாமல் அவங்களுக்கு கொடுத்து சாப்பிட வைக்கிறதோட அவங்களே நேரடியாக போயிட்டு பறித்து சாப்பிட்டாங்கன்னா அவங்களுக்கு இருக்கிற சந்தோஷமே தனி தான். அதுக்கப்புறம் ஈவினிங் ஸ்நாக்ஸுக்கு நம்ம நேற்று வந்து மாவு அரைச்சி வச்சுருந்தோம். சோள மாவு, பச்சை பயிறு, உளுந்த பயிறு மாவு வந்து அரைச்சி வச்சுருந்தோம். அதை வந்து கொஞ்சமாக சோடாப்பு, அதுக்கப்புறம் உப்புலாம் போட்டு கலக்கி வச்சுட்டு, அதுக்கப்புறம் வெங்காயம், மிளகாய், கருவேப்பிலை, உப்பெல்லாம் போட்டு நல்லா வணக்கி அதை பணியாரத்துக்கு தேவையான மாதிரி வணக்கிட்டு அதை வந்து மாவில் கொட்டு நல்லா கலந்து பணியார மாதிரி வந்து ஊற்றி எடுத்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு ரெடி பண்ணிகிட்ருக்கு. இதுக்கு பார்த்திங்கன்னா நமக்கு சட்னி, காலையில் வந்து பீக்கங்காய் தோல் லாட்டின சட்னி, அந்த சட்னிக்கும் இந்த பணியாரத்துக்கும் வந்து நல்லா இருந்துச்சு. அதுக்கப்புறம் நைட்டு வந்து குழம்பு வந்து தக்காளி குழம்பு வச்சுருந்தேன், அந்த தக்காளி குழம்பையும் வந்து இதுக்கு போட்டு சாப்பிட்டாலும் வந்து நல்லா இருந்துச்சு. நம்ம குடித்தம்பியும் இது வந்து விரும்பி சாப்பிடுவான், அவனுக்கு சோளம், கேழ்வரகு இதுனாவே அவனுக்கு ரொம்ப பிடிக்கும். உள்ளே வந்து பார்த்திங்கன்னா அரிசி போடாதனால கொஞ்சம் களி மாதிரி இருந்துச்சு, அது நல்லா வேகிறதுக்கோசரம் இட்லி போனி மூடி வச்சேன், உள்ளே நல்லா வெந்துடுச்சு, டேஸ்ட் நல்லா இருந்துச்சு. நம்ம எப்போவுமே நார்மலாக அரிசி மாவு பணியாரம் செஞ்சு சாப்பிட்றதை விட இந்த மாதிரியான பணியாரம் வந்து குழந்தைகளுக்கும் உடல் நலத்துக்கு ஹெல்த்தியானது. அதுக்கப்புறம் நம்ம ஒரு வழியே எல்லா பணியாரத்தையும் வந்து செஞ்சு எடுத்தாச்சு. கடைசியில் இருந்த மாவில் இந்த குட்டி குட்டியாக இந்த மாதிரி வந்து நம்ம செஞ்சுருந்தோம். அவ்வளோதாங்க இன்றைக்கான வீடியோ. தேங்க்யூ. சப்ஸ்கிரைப் ஃபார் மோர் வீடியோஸ்.